ஒரு அடிமை அரசு இது. ஆனால் இவர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கொல்லைப்புறமாக வந்திருக்கிறார், தளபதியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். கொல்லைப்புறமான எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கூவத்தூரில் அந்த மேடையில் வருவார் பாருங்கள், அவர் வாட்ஸ்அப்பில் வரும் அந்த பாட்டம். தவழ்ந்தே போய் காலை தொட்டு கும்பிடுவார், குழந்தை தவழ்ந்து போவது போல் தவழ்ந்து போய் அந்த சசிகலாவின் காலை தொட்டு கும்பிட்டவர். கும்பிட்டு பதவியை பெற்றதற்கு தான் கொல்லைப்புறம். பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே இதை பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் எந்த அந்த அமைச்சரவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளு கொண்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே வேலு சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த பொதுக்கூட்டம் இந்த பகுதியிலே நடக்கிறது என்று சொன்னார்கள். தலைவர் கலைஞர் எங்களை எல்லாம் அப்படி ஒரு கட்டுப்பாடோடு அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போனீங்கன்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்னு பயிற்சி எடுத்து கொடுத்தனுப்புவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி ஏதாவது பேசுகிறது யாருக்காவது புரியுதாண்டா, எப்படி இந்த அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஆட்சி செஞ்சாங்கன்னு சில நேரத்தில் நானே கூட அதிசயப்படுது. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு அமைச்சர் சொல்லுவார் இட்லி சாப்பிட்டாங்க, ஒரு அமைச்சர் சொல்லுவார் ஆப்பிள் சாப்பிட்டாங்க, ஒரு அமைச்சர் சொல்லுவாங்க இன்றைக்கி நல்லா ஜூஸ் குடித்தாங்க, நல்லா இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆறுமுகசாமின்னு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கு, யார் நம்ம போட்ட கமிஷன் இல்லை, இதே எடப்பாடி பழனிசாமி தான் போடுறார். யாருக்காக? ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா? ஆகவே அது இயற்கையான மரணமா செயற்கையான மரணமா, இதுதான் அந்த விசாரணை கமிஷனுடைய நோக்கம். இந்த கமிஷனை கேட்டது யார் தெரியுமா? அவ பன்னீர்செல்வம். திமுக கேட்கல, அந்த அம்மா இறந்து போனாங்க, மரியாதையை செலுத்திட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொன்னவர் ஓ பன்னீர்செல்வம். அப்புறம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணவர் நம்முடைய மோடி, அவர் எப்பயுமே பஞ்சாயத்து பிரதமர், பாரத பிரதமர் இல்லை. அவர் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு கமிஷனை போட்டுருங்க எல்லாம் முடி. இப்போ கமிஷனில் தாறுமாறாக வந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் ஒன்று சொன்னால் அது இல்லைன்றாங்க. நான் பார்க்கவே இல்லைடா, ஒரு மந்திரி கையெடுத்து கும்பிட்ற ரோட்டில், திண்டுக்கல் சீனிவாசன், நாங்கள் அந்த அம்மாவை பார்க்கவே இல்லை, நாங்கள் எல்லோரும் போய் சொல்லிட்டோன்ற ஒரு அமைச்சர் சொல்ல நாங்கள் எல்லாம் போய் சொல்லிட்டோம். இப்படி அந்த அம்மையாருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள்லாம் டெய்லி பாவம், இன்றைக்கி மருத்துவமனையில் அவங்க போய் பேஷண்ட்டை பார்க்குறாங்களோ இல்லையோ கமிஷனில் போய் நின்று சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே தலைவர் கலைஞருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள்லாம் ஒரு கூட்டம் கூட்டி தலைவர் கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் தலைவரினுடைய சிறப்பு. அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கான், ஜெயலலிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரெல்லாம் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்முடைய தலைவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டரெல்லாம் ஹோட்டலில் மீட்டிங் போட்டு கலைஞர் எப்படி நகைச்சுவையாக பேசுவார், மருத்துவமனையில் இருக்கும்போது கூட நகைச்சுவையாக பேசிய தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர்னு டாக்டர்கள் பேசுகிறார் என்று சொன்னால், தலைவர் கலைஞரை பொறுத்த வரையில் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடியவர். அதே போல தான் எங்களுடைய தளபதி அவர்களும். ஆக இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் என்பது ஊழல் அரசாங்கம் என்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. நேரம் இல்லை. இங்கே குட்கா ஊழலை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அந்த வழக்கு நான் போட்டதுனால சொல்கிறேன். பான் மசாலா குட்கா சம்பந்தமாக மாதவராவ் என்பவர் ஒரு கைது செய்யப்பட்டு வருமான வரித்துறையினால் அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்த மாதவராவுடைய டைரி கிடைக்கிறது, அந்த டைரியில் அவர் எழுதுகிறார், இப்பொழுது தலைமை டிஜிபியாக இருக்கிறார் ராஜேந்திரன், அப்பொழுது அவர் கமிஷனர், ஓய்வு பெற்றிருக்கிறார் ஜார்ஜ், அப்பொழுது அவர் கமிஷனர், இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார் விஜயபாஸ்கர், அப்பொழுது அமைச்சர். ஆக இவர்களுக்கெல்லாம் மாதம் மாதம் நான் இவ்வளவு தொகை தருகிறேன் என்று எழுதுகிறார். கிட்டத்தட்ட 40 பேர் எழுதுகிறார் அதிகாரிகளுடைய பெயர்களை. அந்த 40 பேரை எழுதிவிட்டு இவர்களுக்கெல்லாம் நான் வந்து இவ்வளோ மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுத்துருன்னு எழுதியிருந்தார். இதெல்லாம் உண்மைதானா என்பதற்காக அவர் இடத்துல ரகசிய வாக்குமூலமே பெறப்பட்டு இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறையில் தான் அவங்க கவனம் செலுத்த முடியும். இதுபோல் ஊழல் கவனத்தை செலுத்த முடியாது. ஆக அவர் கடிதம் எழுதுகிறாங்க தமிழக அரசுக்கு, தலைமைச் செயலாளருக்கு இந்த மாதிரி இவர்களெல்லாம் ஊழல் செய்ததாக ஒருத்தர் வந்து எங்கக்கிட்ட விசாரணையில் சொல்லியிருக்கிறாரு, ஆகவே இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தின் பேரில் இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்புகிறாங்க, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி சாதாரண பாவம் அந்த 8 கான்ஸ்டபிள் மேலே வழக்கு போடுறாங்க. அப்பொழுது தான் தலைவர் வந்து நம்முடைய தளபதி அவர்கள் வந்து விழித்து கொண்டு இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடைகளில் போய் கேட்டால் தாராளமாக அந்த பான் மசாலா குட்கா கிடைச்சப்போ அவர் வந்து ஒரு காவல்துறை மானியத்தில் பேசுகிறன்று
எல்லோரும் அதை வாங்கிட்டு கடையில் போய் வாங்கிட்டு போய் உள்ளே எடுத்துகிட்டு போய் காமிச்சோம். இந்த மாதிரி பார்மஸ் எல்லாம் குட்கா கிடைக்குது, இதில் இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கிறதா வருமான வரித்துறை சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே எல்லார் முகத்துலேயும் ஒரு கலவரம் வந்துருச்சு, ஒரு பயம். எப்படி நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து காமி, என்ன பெரிய ஆயுதம் மாதிரி கத்தி மாதிரி ஏதோ துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் காமிச்ச மாதிரி சபாநாயகர் வானத்துக்கும் பூமிக்கும் தாவி குதிக்கிறார். நீங்கள் பான் மசாலா காட்டினது மிகப்பெரிய குற்றம், ஆகவே உங்கள் மீது சட்டப்பேரவையினுடைய உரிமைக்குழு நடவடிக்கை எடுக்கும்னு எங்கள் 21 பேர் மேலே உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். அப்பொழுது தான் சரி இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு உயர்நீதிமன்றத்தில் நான் என் மூலமாக தளபதி வழக்கு போட சொன்னார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்ப தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அப்படி ஒரு கடிதம் வரவே இல்லைன்ட்டாங்க. பிறகு இன்கம் டேக்ஸ் வந்து ஜெயலலிதா வீட்டில் சோதனை போடுறாங்க, இறந்து போன முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டில் சோதனை. அப்போ சசிகலாவின் அறையில் அந்த கடிதம் கிடைக்கப்படுகிறது, வருமான வரித்துறை எழுதிய கடிதம். இதெல்லாம் ஆதாரம், நான் இங்கே பொதுமக்கள்கிட்ட பேசுகிறது எல்லாத்துக்கும் வழக்கு போடுறாங்களே இந்த தமிழ்நாடு அரசு, நான் இப்பொழுது பேசுகிறேன்ல முடிஞ்ச வழக்கு போடு. அதனால் மக்கள் மன்றத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்தது, நான் இதெல்லாம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அப்போ வந்து அந்த விசாரணையில் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வந்து அந்த லெட்டரை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க. தமிழக அரசுக்கு இந்த கடிதம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இதை மறைக்கிறார் என்று சொன்னாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையே இதை விசாரிச்சுக்கணுன்னாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைனா யார், முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை. யார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறாரு, ஐஜியா காமராஜன் ஒருத்தர். இப்போ கூட இங்கே நம்முடைய சகோதரி பேசுனாங்க, பெண்ணுக்கு எஸ்பிக்கே அவர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறார் அப்படின்னு அவர் பேரை சொல்லாமல் போயிட்டாங்க. அந்த பெண் பேரை வேணால் நம்ம சொல்லாமல் இருக்கலாம், செஞ்சு அவர் பேரை சொல்லணும்ல, ஐஜி பேரை. அவர் பேர் வந்து முருகன் நினைக்கிறேன், அவர் பேர் முருகன் என்று ஐஜி, லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டைரக்டர் அங்கே. அவர் போய் எப்படி விசாரிக்கலாம், எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம், அவரை அங்கே உட்காந்துக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு இவங்க வந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அப்போ நீதிபதி ஆகிறது தலைமை நீதிபதி இல்லை இல்லை இது சிபிஐ விசாரணை தான் இதுக்கு சரியான விசாரணைன்னு சிபிஐ விசாரணை வச்சாங்க. எல்லாத்துக்கும் துள்ளிக்கிட்டு வருவார் ஜெயக்குமார்னு ஒரு மந்திரி. அவர் சொன்னார், எங்கள் மடியில் கனமில்லை, நாங்கள் இதுக்கு அப்பீல் போக மாட்டோம், இது விசாரணையை சந்திக்க தயார்னார் சொல்லிவிட்டு அடுத்த வாரமே ஒரு சாதாரண ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இப்போ பாவம் அவர் பிடிச்சி உள்ளே போட்டாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு இதுக்கு அப்பீலுக்கு போகிறார். ஒரு நாளைக்கு 700,000 ரூபா வக்கீல் ஃபீஸ் வாங்குகிற ஒரு வக்கீல் பேர், அவர் வந்து அவருக்காக ஆஜராகிறார் சிபிஐ அந்த இந்த உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்டில். ஆனால் உச்சநீதிமன்றமும் சிபிஐ விசாரணை தான் சொல்லிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லப்போ நான் சொன்னேன், டிஜிபி ஆஃபீஸண்டை வந்து நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணேன், இது வரைக்கும் எந்த தலைமை நீதிபதி டிஜிபி மேலேயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததில்லை, அவன் தான் அமைச்சர் பதவிக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, இதோட மக்கள் வீட்டுக்கு அமைச்சா போய் சேர்ந்துருவான், எங்கேயா ஜெயிலில் இருப்பான், ஒரு காவல்துறையினுடைய கழகத்தை ஏற்படுத்தாதீங்க டிஜிபின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி ராஜினாமா பண்ண சொன்னேன். ஆனால் அவர் ராஜினாமா பண்ணலை, இது எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறார், வேறு பதவி முடிஞ்சு போச்சு அவருக்கு, அவர் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போகிறார், ராத்திரி 12 மணியோடு அவருடைய பதவி முடியுது, 11.5 மணிக்கு 2 வருஷம் பணி நீடிப்பு தராங்க. அவர் யார் கொடுக்குறது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆக இப்படி பதவி நீடிப்பை பெற்றவர் இப்படிப்பட்ட ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் அப்புறம் சிபிஐ வந்து சோதனைக்கு வந்தாச்சு. இப்போ சிபிஐ சோதனை போட்டாங்க, யார் வீட்டில், தமிழ்நாட்டின் முதல் போலீஸ் தலைமை போலீஸ்னு சொல்கிற டிஜிபியினுடைய வீட்டில் இப்போ அவர் கையில் இந்த செல்ஃபோனை பிடிங்கிட்டாங்களாம், பாருங்கள் எவ்வளோ கேவலம், அவர் கையில் இருக்கிற செல்ஃபோனை ஒரு சிபிஐ அதிகாரி பிடுங்கியிருக்கிறார், தொலைபேசி இணைப்பை கத்திரி வச்சு கட் பண்ணியிருக்காங்க. இதைவிட கேவல காவல்துறைக்கு எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்கிறதா, இந்த சுதந்திர காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் கலங்கு இதுதான். ஆனால் இன்றைக்கி அப்படி இருந்தும் கூட பதவியை விட்டு நான் போக மாட்டேன்றார், பதவியில் தான் இருப்பேன்றார். எவ்வளோ பாருங்கள், இந்த அந்த ஆட்சியை முடிவு பண்ணிட்டாங்க, எவ்வளோ சுருட்டணுமோ அவ்வளோ சுருட்டி ஆகணும் நம்ம. ஆனால் அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஜென்மத்திலையும் தேர்ந்தெடுக்க போகிறதில்லை, ஆகவே நம்ம போகும்போது மூட்டையோடு போயிடணுன்னு அதுதான் தளபதி சொன்னார் விழுப்புரத்தில். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எதிர்காலத்தில் எல்லா மந்திரியும் கம்மி எண்ணுகிற காலம் விரைவில் வரும் என்று சொன்னார். யாரையும் விடமாட்டோம், இது பயமுறுத்துவதற்காக அச்சுறுத்துவதற்காக சொல்கிறதல்ல, தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே நில வழக்கம் சொல்லி திமுக மீது போட்டாங்களே, என்னாச்சு, யார் மேலாவது வழக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா, பொய் வழக்கு, நாங்கள் ஒன்றும் பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது, என் மீது கூட வழக்கு போட்டு 8 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது, 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது, சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம், ஏன்னா போட்டது பொய் வழக்கு, அதனால் அவங்களால் நிரூபிக்க முடியாது.
அதுபோல் எல்லார் மேலேயும் இது மாதிரி, ஏன்னா யாரும் இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது தான், யாராக எதிர்த்து பேசுகிறா அவங்க மேலே வழக்கு, ஏன்னு சொல்லக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, ஆனால் கண்டமும் பேசிட்டு போகலாம். இங்கே தான் சொன்னாங்க பாரு, யாரோ ஒருத்தர் எச் ராஜான்னு ஒருத்தர், ஒரு மயிலாப்பூர்க்கார் மாதிரி இந்த பகுதியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆள் தான் அவர். அவர் எவ்வளோ வேணாலும் போலீஸை தாக்கி பேசலாம், ஆனால் வேறு யாரும் வந்து போலீஸும் சொன்னால் போது பிடிச்சி உள்ளே போட்டுடுறான். இந்த போலீஸும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பே நம்ம தான், அவங்களுக்கு தெரியல. அது காவல்துறையில் சாதாரண போலீஸாருக்கு எல்லாருக்கும் தெரியும், மேலே இருக்கிற கமிஷனர் இந்த டிஜிபி தான் இப்படி இருக்கிறாங்க. விரைவில் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரியும் என்னென்னா யாரை பிடிச்சா உள்ளே வந்துடலான்னு. இனிமேல் யாரையும் பிடிச்சி வர முடியாது, தளபதி தலைவர் ஆகிட்டார்ல, எந்த பக்கமும் பூந்து வர முடியாது. எல்லாருமே எல்லாருக்கும் இது எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த இயக்கத்தை நம்பித்தான் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி அது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி ஏதோ வெற்றிடம் ஏற்பட்டு விட்டதை போல், ஏதோ ஒரு நிதர்ச காலியாக ஏதோ அரசியலே ஒரு ஒரு மயான அமைதியில் இருப்பதை போல பேசுகிறார்கள். தலைவர் கலைஞர் மரணத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் திமுக கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருந்ததே உங்களுக்கு இப்படி மயான அமைதின்னா, உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. இன்றைக்கி நம்ம எதிர்க்கிறவங்க துண்டு துண்டாக போயிட்டாங்க. இன்னொன்று பிஜேபி, அதை பற்றியே பேச வேணாம், அது நோட்டாவுக்கும் கீழே வர கட்சி, அது அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அதனால தான் அவங்க ஏதோ நடிகர்களை பிடிச்சிட்டு வந்துடலான்னு. அவர் எனக்கு ரொம்ப நண்பர் தான், அப்படி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க வலையில் விழமாட்டார் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அவருக்கு அவருடைய நிலைமையே அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவராலே வந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய முடியாது, அவர் வந்து இந்த மாதிரி மீட்டிங் கிட்டிங்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ அவங்கள நினச்சிக்கிட்டு இவங்க ஏதோ பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் யார் எந்த அணியில் எப்படி வந்தாலும் திமுக எதிரே உட்கார்ந்துருக்கிற மக்கள் அணியாக உங்கள் முன்னால் நிற்கும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரப்போகிற காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். உங்களுடைய தலைவர் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த நீங்கள் தயாராக வேண்டும். நிச்சயமாக இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவார், ஆனால் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மக்கள் அவர் விடமாட்டாங்க. அந்த அளவிற்கு உழைக்கக்கூடிய உன்னதமான தலைவர், அவர் வெற்றி பெறுவதற்கும் அந்த அணி வருவதற்கும் நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு